வணக்கம் சகோ, நான் உங்க சடகோ பன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். வணக்கம் சகோ. இந்த நீச்சல் தெரியாம தண்ணியில குதிச்சு ஒருத்தன் மூழ்கினா அட்லீஸ்ட் நீச்சல் தெரியாதுப்பா பாவம்பா அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா நீச்சலும் தெரியும், ஆனா நீச்சல் அந்த டைம்ல ஒரு பிரஷர்ல, ஐயோ எனக்கு நீச்சல் வரலையே அப்படின்ற மாதிரி மூழ்கிறவன பாத்தீங்கன்னா சொல்ல, அதுதான் இங்கிலாந்து. என்ன பாரு, அதப்பா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். நேற்று பாக்குறோம் நம்ம, அத மீண்டும் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தோல்வி. நம்பர் 11ல மார்க்வுட் வராரு. மார்க்வுட் போன மேட்ச் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு 40 மேல பேட்டிங்ல அடிச்சிருக்காரு. அப்படின்ற போது உங்களுக்கு நம்பர் 11ஏ 40 அடிக்கக்கூடிய பேட்டிங் ஸ்கில்ஸ் இருந்தோம், மொத்தமா பொட்டலாம் ஆகி 156 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப போர், என்ன பண்றது அப்படின்றது. இந்த சம்டைம்ஸ் வந்து ஒரு குழந்தைகள் என்ன பண்றதுன்னு தெரியாம திருத்திருந்து முடிக்கிற மாதிரி, இப்ப இங்கிலாந்து வந்து பட்லருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாத்துலயுமே வாங்குறோம், பேட்டிங் அப்படியே சறுக்குது, போலிங் சறுக்குது. இன்ஃபேக்ட் என்ன பண்றது, திருப்பி இந்த வேர்ல்டு கப் முடிஞ்சு ஊருக்கு ஓடனா போதுண்டா சாமின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்லயே இங்கிலாந்து இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இங்க வந்து நீங்க இங்கேருந்து திரும்பி யூட்டர்ன் அடிச்சாதான் வந்து இந்த பாயிண்ட் ஸ்டேபிள் ஏதோ ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும். பட் மேலே போறதுக்கு அந்த ஹோப்ஸ் ஆர் அலைவ் அப்படின்னு வைக்க முடியும் இந்த வேர்ல்ட் கப்லன்றதை பார்த்தோம். பட் இங்கிலாந்து எங்களுக்கு பாயிண்ட் ஸ்டேபிள்லாம் வேணாம்பா, எங்களுக்கு ஃபிளைட் கிடக்கும், நாங்கள் கிளம்புறோன்ற மாதிரி தான் ஆடிட்டு இருக்காங்க. ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம். ஸோ டாஸ் வின் பண்ணி என்ன பண்ணார்னா, பட்லர் மீண்டும் இந்த முறை என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு நம்ம சேசிங் பண்ணி செம்மாட்டி வாங்கிடுவோம், இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆகலாம் அப்படின்றது. பட் நிறைய முறை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சின்ன சாமி ஸ்டேடியத்தில் அதுவும் தொடர்ந்து ஐபிஎல்லேருந்து இல்லை எல்லா மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, டாஸ் வின் பண்ணுற கேப்டன் கையை தூக்கி நாங்கள் சேசிங் அப்படின்ட்டுவாங்க. ஏன்னா இது எப்பவுமே ஒரு சேசிங்காக கட்டப்பட்ட ஸ்டேடியம்னு சொல்லப்படுகிற ஒரு கிரவுண்ட் அது. ஆக்சுவலி போலர்ஸ் வந்து டார்கெட்டை டிஃபெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் பட்லர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இல்லை ஃப்ளாஷ்பேக், நாங்கள் தவறு செய்வோம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிடுவோம். இந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறது ஒரு ஸ்ட்ராட்டஜியா இல்லை ப்ரெஷரில் நாங்கள் இல்லை எங்களுக்கு சேசிங் ப்ரெஷராக இருக்குது அதனால ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறோம், அதுவே ஒரு நெகட்டிவான ஒரு மைண்ட் செட் ஆரம்பம் இல்லையா. இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஏன் சேஸ் பண்ணார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. அது வந்து கேட்கப்பட்ட முறை நான் கொஞ்சம் மாற்றி கேட்பேன், நீங்கள் ஏன் சேஸ் பண்ணீங்க அப்படின்றது. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா சேஸ் பண்ண ஒரே கேம் தான் இழந்திருக்காங்க. நெதர்லாண்ட்ஸோட சேஸ் பண்ணி ஒரு அந்த ஒரு சின்ன ஸ்கோரியை ப்ரெஷரில் அப்படி சுருண்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. அப்படின்ற போது இங்கே இங்கிலாந்து சேஸ் செய்தது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன், இங்கிலாந்து டாஸை வின் பண்ணி சவுத் ஆஃப்ரிக்காவை சேஸ் பண்ண வைக்காதது தவறு. ஏன்னா மீண்டும் சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா சேசிங்கில் பயங்கர சோக்கஸாக இருந்திருக்காங்க டைம் அகைன். அப்படின்ற போது அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்ச போது நேராக ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி நீங்கள் சேஸ் பண்ணுங்க மாதிரி தான் நெதர்லாண்ட்ஸோட ப்ரெஷர் ஆனிங்க, எங்களோடய நாங்கள் ப்ரெஷர் ஆக்குறோம்னு சொல்ல தவறிட்டார் பட்லர். அதன் காரணமாக என்ன பண்ணிட்டார், ஸ்ரீலங்காவில் வந்தோன்னு கை தூக்கி நாங்கள் பேட்டிங்டார். இன்ஃபேக்ட் அது என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் அப்போ விக்கெட் நல்ல ட்ரையாக இருந்தது, அதுக்கப்புறம் போக போக லைட்ஸில் இன்னும் கொஞ்சம் நல்லா பேட்டிங் வர ஆரம்பிச்சிச்சு. ஐ திங்க் இந்த சின்ன சின்ன விஷயங்கள், பட் சில மாற்றங்கள் பண்ணார் நம்ம பேசுனது. பட் எகைன் நான் சொன்ன மிகப்பெரிய மாற்றத்தை அவர் பண்ணல, பட்லர் தான் ஓப்பனிங் ஆகணும். ஏன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கிலாண்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகுது. டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும்போது அவங்களுக்கு மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் பயமுறுத்தக்கூடிய பிளேயர்ஸாக இருக்கக்கூடிய ஜாஸ் பட்லர் அண்ட் லிவிங்ஸ்டன் ரெண்டு பேருமே ப்ரெஷரில் வராங்க. ப்ரெஷரில் வரும்போது அவங்களுக்கு என்ன, இப்போ நான் போறதா ஃபுல்லா இல்லை ஒரு மாதிரி இப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆடுறதான்ற ஒரு குழப்பத்தில் வந்துடுறாங்க. அதன் காரணமாக சாஃப்ட் டிஸ்மிசல் இருப்பா. நார்மலாக அட்லீஸ்ட் அடிக்க போய் லைன்ல கீழ் அவுட் ஆனாவது ஒரு தெளிவு அடிக்க போனோம்பா அப்படின்னு சொல்லலாம், அடிக்கிறதா வானாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்ட் பேண்ட் லைக் பிஃபோர் பேட் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு டூ மோஸ்ட் ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் ப்ரெஷர்லேயே வந்துட்டாங்க. அதனால தான் ஒரு பேட்ஸ்மேன் அட்லீஸ்ட் ரிலீஸ் பண்ணி அது பட்லர் ஓப்பனிங் போயிட்டு 0-0. எனக்கு கேட்டீங்கன்னா எப்பவுமே அந்த பிக்கஸ்ட் ஹீட்டர்ஸ் ஒரு கிறிஸ் கேல், ஒரு வீரேந்திர சேவாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா 0-0 அமைச்சிருக்காரு. ஒன்று நீ எடுத்தும் போடுற, அது நான் இப்போ ஒரு இதில் நகைச்சுவாக சொன்னா, ஒன்று தோலில் துண்டு இல்லை தள்ள துண்டு, ஓகே டீமாக நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றது. பெரும்பாலும் தோலில் தான் துண்டு போட்டிருக்காங்க. அப்படின்ற போது பட்லர் அதை பண்ண தவறிட்டார். எனிவே ஐ திங்க் டைம் இஸ் ரன்னிங் அவுட். இனிமேல் அவங்க அடுத்த 4 மேட்ச் ஜெயிச்சாவுங்க அவங்க பைனோகுலர் வச்சு பார்க்கணும். மற்றவங்களாம் மேட்ச் என்ன ஆகுதுப்பா ராஜா, நாங்கள் அவங்க பேக்கேஜோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஏர்போர்ட்டா இல்லை அடுத்த கிரவுண்டா அப்படின்றது நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் இருக்காங்க. பட் ஸ்ரீலங்கா இன்னொரு பக்கம் சூப்பர் ஆனாங்க. டைம் எனக்கு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் 5-6 முறை வேர்ல்டு கப்பில் ஸ்ரீலங்கா தொடர்ந்து இங்கிலாந்து அடிச்சுட்டு வந்திருக்காங்க. அதுவும் உலகத்தின் எந்த மூலையில் ஆனாலும் ஸ்ரீலங்கா இங்கிலாந்து அடிச்சிருக்காங்க வேர்ல்டு கப்னு வரும்போது. அது ஒரு அந்த இடத்துல ஒரு கெத்தான கிரிக்கெட் ஆடி இருக்காங்க ஸ்ரீலங்கா. ஸோ பாராட்ட தெரிவிக்கணும். லயிருக்குமாரும் ரொம்ப அழகாக போலிங் போட்டார், பியூட்டிஃபுல்லாக போலிங் போட்டார். அதுக்கப்புறம் வேனெல்லாம் வச்சு கடத்தின்னு வந்த ஆஞ்சுலோ மேட்சஸ் அவங்க போய் தேடி பார்த்துப்பேன், நீங்களே வந்துடுங்களா எதுக்கு, யார் எவ்வளோ ட்ரை பண்ணோம் வலிகால நீங்களே வாங்க அப்படின்னு சொல்லி வேடெல்லாம் வச்சு கடை கூட்டின்னு வந்து ஆஞ்சுலோ மேத்யூஸ் தான் பிரேக் த்ரூவே கொடுத்தாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணாம், அனுபவம். ஏன்னா பெரிய டோர்னமெண்ட் அப்படின்னாலும் எனக்கு அனுபவம் இருக்குன்னு பேனிக் ஆகாமல் வந்து என்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு கிளீனாக பண்ணி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ அவருடைய அனுபவம் மிகப்பிக. ஆக்சுவலி சம்டைம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் உள்ளே வரும்போது என்ன ஒரு சைடுக்கு ஒரு காம்னஸ் கிடைக்கும். அவர் அட்லீஸ்ட் அவருக்கு அந்த ஃபிட்னஸ் பழைய மாதிரி ஆடுறாரோ இல்லையோ ஒரு மைண்டில் கொஞ்சம் அமைதிப்படுத்துவார்.
ஆடலாம்பா, என்ன என்ன ஏன் டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்ற மாதிரி. அது நல்லா தெரிஞ்சு நேற்று ஸ்ரீலங்கா எல்லாத்துலேயும் போலிங்கில் டிக் ஆஃப் பண்ணாங்க, ஃபீல்டிங் ஃபென்டாஸ்டிக்காக பண்ணாங்க. அப்புறம் சேசிங் சேசிங் தான் இந்த பத்து நிமிஷங்கா மீண்டும் ஒரு அழகான கன்சிஸ்டன்சியை காமிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் சதீரா அமேசிங் டேலண்ட். இந்த குஷால், சதீரா, நிஷங்கா இந்த மூணு பேரில் யாரோ ரெண்டு பேர் அடிச்சுட்டே இருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பட் குஷால் மெண்டிஸ் மட்டும் கேப்டன்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி போகுது. அது கொஞ்சம் ஓரக்கண் வச்சுக்கணும். ஸ்ரீலங்கா அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா கேப்டன்றது மறந்துட்டு, இந்த பெரிய நல்ல பிளேஸ்ல அந்த கேப்டன்ற அந்த இதை நீங்கள் பேட்டிங் போட்ட மாதிரி அதை எடுத்து அந்த கார்டை வெளியே வச்சுட்டு உள்ள நானும் ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்ற மாதிரி போனால் பெட்டராக இருக்கும். எனிவே இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து அந்த ஆப்கானிஸ்தான் தோல்வி, அதாவது முதல்ல நியூசிலாண்டோட தோல்வி வந்து ஒரு 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 சேட்னஸ், ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை கொடுத்தது. அது டிசப்பாயின்மெண்ட், நீங்கள் தோக்கும் போது ஒரு இது இருக்கும் இல்லையா, வருத்தம் இருக்கு இல்லையா, ஒரு வருத்தம் இருந்தது பட்டில் இருக்கு. எனக்காக இருந்த இந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணலனால தான் அட்லீஸ்ட் ஒரு ஃபார் ஃபைவ் ஒரு நாலஞ்சு விக்கெட் எடுத்திருந்தா கொஞ்சம் ஆறுதலாக உள்ளே போயிருக்கலாம் அப்படின்றது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை கொடுத்தது. பட் ஆப்கானிஸ்தானோட தோல்வி ஒரு ஷாக்கை கொடுத்தது, அதிர்ச்சி, நம்ப முடியல. ஏன்னா அது நம்ம ஆப்கானிஸ்தானுக்கு தோத்து போயிட்டோமா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா. பட் என்ன ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் அதை ரெண்டு கட்டமாக பிரிச்சுக்கலாம். ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானோட ஜெயிச்சதுக்கு காரணம் அந்த வெற்றி அகேன்ஸ்ட் இங்கிலாந்து. அது கொடுத்த பலம், அது கொடுத்த ஒரு புத்துணர்ச்சி, அது கொடுத்த ஒரு நம்பிக்கை ஆப்கானிஸ்தானை பாகிஸ்தானை வீழ்த்துச்சு. பட் இங்கிலாந்துக்கு அதை பேக் நெகட்டிவாக ஒர்க்காக இருக்கு. அதில் உடைந்த இங்கிலாந்து அவங்களோட நம்பிக்கை, அவங்களோட தெம்பு, அவங்களோட அந்த இலக்கு, அந்த கோப்பையை போக போய் சேர வேண்டிய அந்த இலக்கு எல்லாமே சிதைக்கப்பட்டது. ஆப்கானிஸ்தான் அவங்க கான்ஃபிடன்ஸ் அவங்க நொறுக்கிட்டாங்க. இதில் பாருங்கள், ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு சைடு அந்த ஒரு மோசமான தோல்வியில் அப்படியே கிழக்கிழ போகிறாங்க. ஆனால் ஒரு சின்ன சைடு, ஒரு பிரம்மாண்டமான சைடில் அந்த குறித்த நம்பிக்கையை இன்னொரு சைடு போய் அடிக்கிறாங்க. இதுதான் கிரிக்கெட் மைண்டு. அது மைண்ட் இஸ் அ ஃபன்னி திங். அவங்க கிரிக்கெட்டில் அந்த ஸ்போர்ட்ஸ்மேனில் ஜென்ரலாக லைஃப்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ரெஷரில் வரும்போது ஒரு புலி கூட பூனையாகும் அப்படின்றது தான் இங்கிலாந்தோட கதையாக தெரியுது இந்த வேர்ல்டு கப்பில். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி பாகிஸ்தான் வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா, ஐ திங்க் செப்பாக்கலாடுறாங்க நம்ம சிங்கார சென்னையில். அகெயின் வந்து பாகிஸ்தான், அதாவது அந்த இங்கிலாந்து வந்து ஆப்கானிஸ்தானுக்கு தோத்ததுக்கப்புறம் அப்படியே அவங்க கான்ஃபிடன்ஸ் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருத்திரும் முழிச்சாங்க, முழிக்கிறாங்க இன்னும். பாகிஸ்தான் பரவாயில்ல, அது அப்படி ஒரு தூசி தட்டிட்டு இன்னொரு மேட்ச்பா அப்படின்னு உள்ளே இறங்குவாங்களா, இல்லை அவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் சிதைக்கப்பட்ட ஒரு விஷயமா அப்படின்றத இன்னைக்கு மேட்ச்ல நம்ம தெரிஞ்சிடும். அந்த இது வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஒரு சம கான்ஃபிடன்ஸ்ல இருக்காங்க. பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டிங் கலக்கி போடுறாங்க, ஒரு டாப் ஆர்டர்லாம் தெரிக்கிறாங்க. இதுதான் டிஃபரன்ஸ் இங்கிலாந்துக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும், டாப் ஆர்டர் தெரிக்கிறாங்க. அதாவது அங்கே ஒரு கிளாஸ் வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக அட்ரா ராஜா நீ பாரு என்ன ஸ்கோர்ல வந்திருக்க அப்படின்ற மாதிரி ஸ்கோர்ல தான் உள்ள வராரு. ஆனால் ஜாஸ் பட்லர் இங்கிலாந்துக்கு வரும்போது பார்த்தாங்க தலைவரே ரொம்ப மோசமான நிலைமை இருக்கு அப்படின்ற மாதிரி தான் உள்ள வராரு. எனவே சவுத் ஆப்பிரிக்கா இப்போ மீண்டும் ஒரே ஒரு காலம் அவங்க டிக் ஆஃப் பண்ணணும் சேசிங். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பாகிஸ்தான் என்ன பண்ணலாம்னா, ரொம்பலாம் மண்டே ஒழிச்சிக்காம டாஸை ஒரு வேளை நீங்கள் வின் பண்ணிங்கன்னா பிளைண்டாக பேட்டிங் ஆகுங்க. ஸ்கோர் போர்டு அது அதே 280 ஆப்கானிஸ்தானுக்கு அடிச்சிங்களே அதே மாதிரி அடிச்சிங்கன்னா ஒருவேளை சவுத் ஆப்பிரிக்கா ப்ரெஷரில் சோக் ஆகலாம், ஒருவேளை அது நோ கேரண்டி. பட் அட்லீஸ்ட் தட்ஸ் பெஸ்ட் ஆப்ஷன். அது ஜாஸ் போர்ட்டில் செய்ய தவறிட்டாரு. ஸோ பாகிஸ்தான் இன்னைக்கு பாபர் ஆசம் ஹோப் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா டாஸை ஜெயிக்கணும். ஓகே, அண்ட் ஸ்டே டியூன் கைஸ். நன்றி சகோ, மீண்டும் இந்த மாதிரி பதிவுகளை சந்திப்போம். நன்றி, ஹாவ் எ நைஸ் டே.